ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சமகால கிரிக்கெட்டில் தலைசிறந்த வீரராக விளங்கக்கூடிய ரோஹித் சர்மா அவர்களை அவமதித்து விட்டது ஐசிசி அப்படின்னு ரோஹித் சர்மாவுடைய ரசிகர்கள் தற்போது இணையதளத்தில் செய்திகளை பரப்பி வராங்க. அது மட்டும் இல்லாது அதனை நிரூபிக்கும் விதமாக ரோஹித் சர்மா அவருடைய செயலும் அமைஞ்சிருக்கு. அது பற்றின முழுமையான விபரத்தை பார்ப்போம். கொரோனாவின் தாக்கத்தினால் தற்போது பார்த்தீங்கன்னா உலகில் எந்த ஒரு கிரிக்கெட் போட்டி மற்றும் விளையாட்டு போட்டியும் நடத்தப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அதாவது ஐசிசி பார்த்தீங்கன்னா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பழைய கிரிக்கெட் செய்திகளை எல்லாம் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல ரசிகர்களிடம் கருத்து கேட்கும் நிகழ்வுகளை எல்லாம் அவங்க வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதன்படி நேற்று பார்த்தீங்கன்னா ஐசிசி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அதில் என்ன அப்படின்னா, கீழே தரப்பட்டு உள்ள பட்டியலில் புல்ஷாட் அடிக்கும் முன்னாள் மற்றும் தற்போதைய வீரர்களில் உங்களுடைய தலைசிறந்த வீரர் அப்படின்ற தேர்வு யார் அப்படின்னு கேட்கப்பட்டு அதில் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் முன்னாள் ஜாம்பவனான விவியன் ரிச்சர்ட்சன், ஆஸ்திரேலியாவின் முன்னாள் கேப்டனான ரிக்கி பாண்டிங், தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் வீரரான கிப்ஸ், இந்திய அணியின் தற்போதைய கேப்டனான விராட் கோலி இவங்களுடைய புகைப்படம் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. ஆனால் இந்திய அணியின் தலைசிறந்த வீரரான ரோஹித் சர்மா அவர்களுடைய பெயர் வந்து இந்த பட்டியலில் இடம்பெறலை. சமகால கிரிக்கெட்டில் மிக அற்புதமாக புல்ஷாட் அடிக்கக்கூடிய மிகச்சிறந்த வீரர்களில் ஒருவர் தான் ரோஹித் சர்மா. அப்படி இருக்கும்போது எதற்காக ஐசிசி ரோஹித் சர்மா அவர்களுடைய புகைப்படத்தை இதில் இடலை அப்படின்னு ரசிகர்கள் அனைவருமே தங்களுடைய கேள்விகளை கேட்டு வந்தாங்க. அடுத்த சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் ஐசிசியோட இந்த பதிவை அவங்க பகிர்ந்து, நீங்கள் குறிப்பிட்டுள்ள இந்த பட்டியலில் ஒரு பெயர் மிஸ் ஆகிறது, வீட்டில் இருந்து பணிபுரிவது எளிதானது அல்ல அப்படிங்கிறது புரிகிறது, கடினமான காலகட்டத்தில் நமது பூமி தாய் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது, நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டால் பாதிப்பிலிருந்து மீண்டும் வரலாம் அப்படின்னு அவங்க வந்து மறைமுகமாக ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் ரோஹித் சர்மா அவர்கள் இடம்பெறலை. அதே போல தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரிலையும் அவங்களுடைய பெயர் இடம்பெறலை. அதாவது கடைசியாக ஒரு சில போட்டிகளில் நாம் விளையாடல அப்படின்னா நம்மளை மறந்து விடுவாங்களோ அப்படின்ற ரீதியில் ரோஹித் சர்மா அவர்கள் இந்த ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாங்க. ரோஹித் சர்மா அவர்களுடைய இந்த பதிவு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ரசிகர்கள் பல பேர் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் ஒரு சில ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஐசிசி தான் அவங்களுடைய பெயரை குறிப்பிடலை அப்படின்னா ரோஹித் சர்மா அவர்கள் எதற்காக அந்த ஒரு பெயரை இவங்க கேட்டு வாங்கணும், இவங்க அதை கண்டுக்காமல் விட்டுருந்தாலே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை தான் அப்படின்னு அவங்களும் தங்களுக்கு ஏற்ப ஒரு கருத்துக்களையும் தெரிவித்து கொண்டிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.